Hi viewers, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். நம்மளோட களஞ்சியம் சேனல் உங்களுக்கு புது புது டிஷஸோட அட்ராக்டிவா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம்னு அட்ராக்டிவ் இன்ஃபோன நேம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம நல்ல ஹெல்தியான டேஸ்டியான கேழ்வரகு ரொட்டி. அந்த காலத்துல எல்லாம் பிஸ்கட்ஸ் இருக்காது இல்லையா, அதுக்கு பதிலா இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது வந்து கோதுமை கேழ்வரகு அதுல எல்லாம் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க பொருட்கள், கேழ்வரகு மாவு 1 கப் எடுத்துட்டு இருக்கேன், 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 கப் வெள்ளை பாகு எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் எள்ளு. ஃபர்ஸ்ட் கேழ்வரகு மாவை நம்ம எடுத்துக்குவோம். எள்ளு, திருவன தேங்காய், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா ஸ்வீட் ஐட்டம்ஸ்லுமே நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவேன். லைட்டாக 1 பிஞ்ச் சால்ட் போதும், அது வந்து ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ இந்த பாகை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக விட்டுற வேண்டாம், அது வந்து திக்காக வர்ற பதத்துக்கு பார்த்துக்கலாம், பெசரிட்டு பார்த்துக்கலாம். இந்த திக்னஸ்க்கு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். பாருங்க, இப்போ அதுக்கு வந்து 1/2 கப் தான் தேவைப்பட்டிருக்கு வெள்ளைப்பாகு. 1 கப் மாவுக்கு 1/2 கப் வெள்ளைப்பாகு போதும். இந்த பதம் வந்தானே நம்ம போதும், நிறுத்திக்கலாம், இல்லைன்னா பிரிஞ்சிடும் எண்ணெயில் போடும்போது. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சைஸில் இந்த மாவு பால் பண்ணிக்கலாம். இந்த பால் பண்ண மாவை உருட்டின மாவை இப்படி தட்டிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் இதை போடலாம். இது ரொம்ப ஆயிலும் குடிக்காது. பிஸ்கட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது, பெரியவங்களுமே சாப்பிடலாம். இது ஃபுல்லாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணாலும் எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிருக்காது. 1-5 நிமிஷத்தில் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டது வெந்துருச்சு, அட் அ டைமில் இது வந்து 4-5 இது சுடலாம். ரெண்டு சைடும் வெந்துருச்சு, நல்லா கலர் டார்க்காக தான் இருக்கும். இது வந்து சூடாக சாப்பிட்றத விட ஆறினோடனே தான் ரொம்பவே நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக தெரியும். இது 1 வாரம் வரைக்கும் தேங்காய் போட்டிருக்கனால 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெடாது. வெளியே வச்சுக்கலாம், ஆறினா தான் நல்லா இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.